இந்த அதிகாரத்தை நம்ம என்ன செய்ய போறோம், இந்த ஓய்வு நாள் முழுக்க தியானிக்க இருக்கிறோம். இப்பொழுதும் நாளைக்கு தெய்வீக ஆராதனையிலும் பிறகு நாளை மாலை அஸ்தமன ஆராதனையிலும் என்ன செய்ய போறோம், மூன்று செய்திகளாக 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தை நாம் படிக்க இருக்கிறோம். ஆகவே நம்முடைய வேலை என்ன அப்படின்னா, ஒருவேளை இது வரைக்கும் இந்த அதிகாரத்தை இந்த வாரத்தில் படிக்கலை அப்படின்னா, நீங்கள் படிக்க சொன்னீங்க ஃபஸ்ட்டு, நீங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க, நாங்கள் தான் படிக்கிறதே கிடையாது அப்படின்னா, இன்றைக்கு நீங்கள் இந்த அதிகாரத்தை படிக்க வேண்டும். சரிங்களா? மிகவும் கருத்தான ஒரு அதிகாரம். பவுலின் கடைசி நாட்கள் என்ற தலைப்பில் 5ஆம் பாக செய்தியை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இது வரைக்கும் ஒரு 4 பாகங்கள் படித்தோம், ஞாபகம் இருக்குங்களா? 4 பாகங்கள் படித்தோம் 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தின் அடிப்படையில். கடைசி நாட்களில் மனிதர்கள், கடைசி நாட்களில் போலி கிறிஸ்தவர்கள் அப்படின்னு படித்தோம். அப்புறம் கடைசி நாட்களில் துன்பங்கள் அப்படின்னு படித்தோம். கடைசி நாட்களில் வேத வாக்கியங்கள் அப்படின்னு படித்தோம். இன்றைக்கு 5ஆவது பாகம், பால்ஸ் லாஸ்ட் டேஸ், லாஸ்ட் கன்சர்ன்ஸ், கடைசி ஆர்வங்கள், லாஸ்ட் கன்சர்ன்ஸ் என்ற தலைப்பில் நான் படிக்க போகிறோம். நமது தியானத்திற்கு ஒரு வேத பகுதி 2 தீமோத்தேயு 4:1-2. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயந்தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடைசி நாட்கள் பற்றி பேசுகிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க, 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடைசி நாட்கள் பற்றி பேசுகிறது. 4ஆம் அதிகாரம் பவுலின் கடைசி நாட்கள் பற்றி பேசுகிறது. உங்களுக்கு விளங்குதா? ரெண்டுமே கடைசி நாட்கள் பற்றி தான் பேசுகிறது. 3ஆம் அதிகாரம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி நாட்களை பற்றியும், 4ஆம் அதிகாரம் பவுலின் கடைசி நாட்கள் பற்றியும் பேசுகிறது என்பதை நாம் அடிப்படையாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பவுலின் கடைசி நாட்கள் பற்றி நாம் அறிந்து கொண்டோமானால், நமது வாழ்வின் கடைசி நாட்களை வடிவமைத்துக் கொள்ள வசதியாயிருக்கும். அப்படிதானே? பவுல் தன்னுடைய கடைசி நாட்கள்ல எப்படி வாழ்ந்தார் என்பதை புரிந்து கொண்டால், நாம் எப்படி நம்முடைய கடைசி நாட்கள்ல வாழ முடியும், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி நம்ம டிசைன் பண்ணி கொள்ளலாம், வடிவமைத்துக் கொள்ளலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த ஓய்வு நாள் முழுக்க 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் ஜோமன்லமா ஜபத்தோடு நாம் துவங்குவோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில ஆரம்ப ஆராதனையில் உமை நாங்கள் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் தகப்பனே. எல்லா தடைகளையும் ஆண்டவர் தயவாக நீக்கி உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிப்பதற்கு எங்கள் சுற்றுப்புறத்திலிருந்தும் வரக்கூடிய தடைகள் சப்தங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் அமைதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆலயத்திற்குள்ளேயும் எங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சல் இடையூறு இல்லாதபடி கர்த்தருடைய தூதர்கள் சகலத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளில் 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தை படிக்க போகிறோம், பவுலின் கடைசி நாட்கள் என்ற தலைப்பில். கர்த்தர்தாமே, இந்த முதல் செய்தியை, கடைசி ஆர்வங்கள் என்ற இந்த செய்தியை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். உம்முடைய ஆவியானவர் கொண்டு எங்கள் உள்ளங்களிலே பேசும். கர்த்தாவே, நீர் சொல்லும் நாங்கள் கேட்கிறோம், புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் ஆவியின் அபிஷேகத்தையும் எங்களுக்கு தாரும். கர்த்தாவே, நீர் சொல்லும் நாங்கள் கேட்கிறோம், நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் பேசுறது எல்லாருக்கும் நல்லா கேக்குதா? எல்லாரும் கேக்குதா தெளிவா? பவுலின் கடைசி ஆர்வங்கள், பால்ஸ்
லாஸ்ட் கன்சர்ன்ஸ். பவுலின் கடைசி அக்கறைகள் அப்படி கூட சொல்லலாம். கன்சர்ன் என்றால் அக்கறை, ஆர்வம் என்றெல்லாம் நாம் சொல்லலாம். இந்த நான்காம் அதிகாரத்தை பவுல் தொடங்கும் பொழுது, 2 தீமோத்தேயு 4:1, அவர் எப்படி தொடங்குறார் பாருங்களேன். தேவனுடைய நியாய தீர்ப்பு, இரண்டாம் வருகை, தேவனுடைய ராஜ்யம், இந்த காரியங்கள், இந்த மூன்று காரியங்களையும் முதல் வசனத்திலேயே மூன்று முத்துக்களாக அவர் முன்னிலைப்படுத்துகிறார். நல்லா கவனிங்க, வாசிப்போமா. முதலாம் வசனம் பாருங்களேன், 2 தீமோத்தேயு 4:1. நான் தேவனுக்கு முன்பாகவும் பிதாவுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும், பிதாவுக்கும் குமாரனுக்கும் முன்பாக அவருடைய பிரசன்னமாகுதலையும், பிரசன்னமாகுதல்னா இரண்டாம் வருகை, அப்பியரன்ஸ், அப்பியரிங் அப்படின்னு வாசிக்கலாம், பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும். முதல்ல பாருங்க, முதல்ல பிதா குமாரனை வைக்கிறாரு, அதுக்கப்புறம் கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதல், வருகை, அவருடைய ராஜ்யம், இதை சாட்சியாக வைத்து கட்டளை இடுகிறதாவது அப்படின்னு சொல்றார். பார்த்தீங்களா, நியாய தீர்ப்பு பத்தி சொல்றார். உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற நியாய தீர்ப்பு முக்கியப்படுத்துறாரு, கிறிஸ்துவின் வருகையை முக்கியப்படுத்துறாரு, அவருடைய ராஜ்யத்தை, இந்த மூன்று காரியங்கள் முக்கியப்படுத்தி சொன்னார் பாருங்க. சாட்சியாக வைத்து கட்டளை இடுகிறதாவது, தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு, இளம் ஊழியக்காரனுக்கு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை அப்படின்னு நம்ம அதை அடுத்த வசனத்துல படிக்கலாம். என்ன சொல்றாரு, திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. மூன்று காரியங்களை மூன்று முத்துக்களாக முக்கியப்படுத்தி, நியாய தீர்ப்பு, வருகை, அவருடைய ராஜ்யம், இந்த காரியங்களில் பவுல் மூன்று முக்கியமான ஆர்வங்களை, மூன்று முக்கியமான ஆர்வங்களை இந்த அதிகாரத்தில் நம்ம காட்டுகிறார். அந்த மூன்று ஆர்வங்களும் நாம் பார்க்க போறோமே, இந்த மூன்று ஆர்வங்களும் ஏதோ அவருக்கு, பவுலுக்கு கடைசியாக வந்த ஆர்வங்கள் அல்ல, மாறாக கடைசி மணித்துளி வரை அவருக்கு இருந்த ஆர்வங்கள் என்பதுதான் நாம் புரிஞ்சுக்க வேண்டிய பாடம். கடைசி ஆர்வங்கள் என்றால் அவருக்கு கடைசி அந்த ஆர்வங்கள் வந்துச்சு அப்படி அல்ல, கடைசி வரைக்கும் அவருக்கு இருந்த ஆர்வங்கள். அதுல முதல் காரியம்தான் சொல்றாரு, திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. 4:2-4 அவர் இந்த முதல் ஆர்வத்தை முக்கியப்படுத்துறார். என்ன சொல்றாரு பாருங்க, வேத வசனத்தை நாம வேத வசனத்திலிருந்து, பைபிள் இருந்து பார்ப்போம். 4:2, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு அப்படின்னு சொல்றார். தீமோத்தேயுக்கு மட்டுமல்ல, சபைக்கும் பவுல் கட்டளை இடுகிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். கட்டளை இடுகிறதாவது அப்படின்னு சொல்லிக்கிற அவர் கொடுக்கிற கட்டளை, திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. பால் கிவ்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. 2 பாருங்களேன், பொறுப்பை உணர்த்துகிறார். என்ன பொறுப்பு? தீமோத்தேயுவே உன் பொறுப்பு என்ன, திருச்சபையே உங்கள் பொறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பால் கிவ்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பை காட்டுகிறார். என்ன பொறுப்பு? பிரசங்கம் பண்ணணும், ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணணும், கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு, எல்லாம் நீடிய சாந்தத்தோடும் நீ பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்ற. பிரியமானவர்களே, நம்ம நினைச்சிடக்கூடாது அவர் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்றாருன்னா ஏதோ பாஸ்டர்களுக்கு சொல்றாரு என்று நினைத்து விடக்கூடாது. திருச்சபையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லாருமே நாம் பிறருக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டியவர்கள். ஏதோ ஊழியக்காரர்களுக்கு மட்டும் பவுல் சொல்லுகிறார் என்று நாம் நினைத்து விட கூடாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்ப பாருங்க, முதல்ல பவுல் கிவ்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பை அவர் கொடுக்கிறார். தொடர்ந்து பாருங்க, அதை நம்ம படிச்சோம் 2 வசனத்துல,
மூன்று நான்காம் வசனங்கள்ல he also gives the reason ஏன் இந்த பொறுப்பை கொடுக்கிறாரு. ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணேன்னு சொல்றாரு. இந்த பொறுப்பை கொடுப்பதற்கான ரீசன் காரணத்தையும் சொல்றாரு பாருங்க. மூன்று நான்காம் வசனங்கள் வாசிக்கலாமா? என்ன சொல்றாரு? மூன்று நான்காம் வசனங்கள், ஏனென்றால் நீ பிரசங்கம் பண்ணு, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவுள்ளவர்களாகி, செவித்தினவுனா இங்கிலீஷ்ல படிக்கிறோம் இச்சிங் இயர்ஸ். அவள் சொல்றாரு கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு. ஏன் அப்படின்னா ஜனங்கள் இந்த ஆரோக்கியமான உபதேசம் சவுண்ட் டாக்டரின், அதாவது ஆழமான சத்தியங்கள், அதான் அர்த்தம். இப்படிப்பட்ட சத்தியங்களை அவர்கள் பொறுத்து கொள்ள மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி, என்ன இதே சொல்றேன், இதான் செவித்தினம்னு அர்த்தம். இச்சிங் இயர்ஸ் தமிழ்ல சொன்னா அரிக்கிற காதுகள் அப்படின்னு சொல்லலாம். என்ன இவர் இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா. இன்னைக்கு அப்படித்தான் அநேகர் சபைகளில இருப்பார்கள். செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். எப்படி இருப்பாங்களா விசுவாசிகள்? அதாவது நல்ல கதையா சொல்லணும், கட்டுக்கதைகள், கட்டுக்கதைகளுக்கு ஜனங்களுடைய ஆர்வம் இருக்கும். ஆனால் தீமோத்தேயுவே நீ என்ன செய்ய, ஆரோக்கியமான உபதேசத்தை நீ எல்லா நீடிய சாந்தத்தோடும் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு அப்படின்னு அந்த ரீசன் கொடுக்கிறார். முதல்ல பாருங்க பொறுப்பை கொடுக்கிறாரு பிரசங்கம் பண்ணுன்னு, அடுத்து காரணத்தை சொல்றார். என்ன காரணம்? ஜனங்கள் வந்து ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மாட்டாங்க, சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல பெரும்பான்மையானவர்கள் மெஜாரிட்டி ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கு சத்தியங்களைத்தான் கேட்கிறார்களா அப்படின்னா எல்லாம் கட்டுக்கதைகள், எல்லாம் கட்டுக்கதைகள். ரகசிய வருகை அது ஒரு கட்டுக்கதை, ஞாயிறு ஆசரிப்பு அது ஒரு கட்டுக்கதை அப்படிதானே, அந்நிய பாஷை அது ஒரு கட்டுக்கதை, நரகம் என்றென்றும் எரியும் நரகம் அது ஒரு கட்டுக்கதை, ஈஸ்டர் அது ஒரு கட்டுக்கதை அப்படிதானே. இப்படி நிறைய கட்டுக்கதைகள் இருக்குங்க. இந்த மாதிரி கட்டுக்கதைகள்ல தான் இன்னைக்கு அநேகர் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். அதனால தான் பவுல் சொல்றாரு நீ சத்தியத்தை ஆரோக்கியமான உபதேசத்தை எடுத்து பேசு அப்படின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற ஏராளமான கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், உண்மைதான். பைபிளை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், உண்மைதான். ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய உபதேசங்கள் இதெல்லாம் நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா சரியான உபதேசங்களைத்தான் வைத்திருக்கிறார்களா என்று பார்த்தால் மிகெல்லாம் கட்டுக்கதைகள் தான். அந்த கிறிஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஏகப்பட்ட கட்டுக்கதைகள் வச்சிருக்கிறாங்க. அந்த கிறிஸ்து 7 வருடம் அவன் ஆட்சி புரிவான், 1000 வட அரசாட்சி எங்க, 1000 வட அரசாட்சி பூமியில, இது ஒரு கட்டுக்கதை. இப்படி ஏராளமான கட்டுக்கதைகள், இப்படி தங்களுக்கு தங்களுடைய சுயேச்சைகளுக்கு ஏற்ற போதகர்கள் நமக்கு பிடிக்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணணும். அப்படித்தான் இன்னைக்கு அநேகர் போதகர்களை திரளாக சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்ப பாருங்க நம்முடைய வேலை என்ன. பவுல் சொல்றாரு திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு. பிரசங்கம் பண்ண அப்படின்னா மேடையில இருந்து பிரசங்கம் பண்ணுவது அப்படின்னு மட்டும் நினைத்துக் கொள்ளாதீர்கள். வெளியில எங்கெங்க போகிறோமோ, யார் யார சந்திக்கிறோமோ, பயணத்துல அக்கம் பக்கத்துல படிக்கிற இடத்துல எங்கெல்லாம் நம்ம அநேக மக்களை சந்திக்கிறோமோ, எங்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ, வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். பாருங்க பவுல் தான் சொன்னதை அவர் அப்படியே செய்தவர். அவர் என்ன செய்தாரோ அதைத்தான் சபைக்கும் சொல்லுவார். அப்போஸ்தலர் 28 அதிகாரத்துல
பவுல் தான் சொன்னபடியே செய்ததாக வைத்தியன் லூக்கா பதிவு செய்து வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 28 அதிகாரத்துக்கு நீங்க கவனத்தை செலுத்தினால், அப்போஸ்தலர்ல தான் கடைசி அதிகாரம், 16 வசனத்திலிருந்து 31 வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க வீட்டில் போய். அப்போஸ்தலர் 28:16 31 வரைக்கும், அதுல குறிப்பாக 23 வசனம், 30 31 வசனங்கள் இதெல்லாம் கூர்ந்து கவனித்து பாருங்க என்ன சொல்றாரு பாருங்களேன். நம்ம அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிப்போமே. அப்போஸ்தலர் 28:23, அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு பவுலிடத்தில் வந்தார்கள். பவுல் 2 வருஷம் வீட்டு காவல்ல இருந்தார், ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்தார் ரோமாபுரியில. நம்ம அந்த அவர் கைதானது இந்த மாதிரி காரியங்களை நம்ம படிப்போம், நாளைக்கு சாயங்காலம் படிப்போம். நம்ம என்ன செய்யணும்னா நாளைக்கு டிவைன் சர்வீஸ்ல படிச்சிருவோம். நாளைக்கு சாயங்காலம் இருக்கிற இதனுடைய தொடர்ச்சியும் ஒருவேளை நீங்க வர முடியாட்டினாலும் வர முயற்சி பண்ணுங்கள் சாயங்காலம் 5:30. அப்படி வர முடியலன்னா யூடியூப்ல கண்டிப்பா நீங்க பாத்திரணும். ஏனென்றால் இந்த பவுலின் கடைசி நாட்கள் இந்த 3 செய்திகளாக படிக்கிறோம் பாருங்களேன். 2 வருஷம் அவர் வீட்டு காவலிலேயே ரோமாபுரியில பவுல் இருந்தார். பாருங்க, ஒரு நாளை குறித்து அவர்கள் யாரு, நிறைய யூதர்கள் என்ன செஞ்சாங்களாம், அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி, காலமே எப்போ, விடிய காலமே, விடிய காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். எப்படி பேசினாரா, விஸ்தரித்து விவரமா விளாவாரியா பேசினாராம். எப்ப இருந்து எப்போ, காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும், விடிக்கிழமை பேச தொடங்கிடுவாரு பவுல். அப்போஸ்தலர் 20 இந்த ஐத்திகூருக்குள்ள ஒருத்தன் தூங்கி விழுந்துடுவாங்க 3 மாடியில இருந்து, அதுல பாத்தீங்கன்னா நடுராத்திரி வரைக்கும் பிரசங்கம் பண்ணுவாராம். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த பவுல் எப்படிலாம் சத்தியத்தை பேசி இருக்கிறாரு. இன்னைக்கு நாம் மற்றவங்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்றோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்தந்த சத்தியங்கள் நமக்கு நிறைய இருக்கு, புதிவான புதுபூமி, 2 வருக, நியாய தீர்ப்பு, அப்படி இப்படின்னு ஓய்வு நாள், இப்படி நிறைய இருக்கு. நம்மள எடுத்து சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய கிருபையை பெற்று நாம் தகுதி பட்டு வருகிறோமா? நம்ம யோசித்து பார்க்கணும். பாத்தீங்களா, இயேசு கடுத்த விசேஷங்களை மோசே நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசி நாமங்கள்ல இருந்து அவர் எடுத்து அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான், பேசிக்கிட்டே இருந்தாராம் பவுல். பாருங்க அடுத்து 2 வசனங்கள், 30-31 வசனங்கள். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டில 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு, யார் யாரெல்லாம் வர்றாங்களோ எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வார். 31, மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். பவுலின் கடைசி நாட்களை பற்றி படிக்கணும்னா 2 1 Timothy 4:21, இன்னொன்று அப்போஸ்தலர் 28. அவர் என்ன செய்தார் பார்த்தீங்களா, என்ன சொன்னார் தீமோத்தேயுக்கு, நமக்கு என்ன சொல்றாரு, திருவசனத்தை ஜாக்கிரதையால் பிரசங்கம் பண்ணு. அவர் சொன்னாரு, பவுல் செய்தாரா, அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தார். பிரியமான தேவப்பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் இருக்கிற நம்ம எல்லாருமே எந்த சூழ்நிலையிலும் யார் கேட்டாலும் சத்தியங்களை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம ஆயத்தப்படணும், ஆயத்தப்படணும். அன்னோட வசனத்துல அவ்வளவு கருத்தூன்றி நம்ம படிக்கணும். பிரியமான தேவப்பிள்ளைகளே, என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த காலம் எப்படிப்பட்ட காலம், அநேகர் நிச்சயமாக கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும், வந்துருச்சு, இனிமே வரும் கிடையாது, வந்துருச்சு. கட்டுக்கதைகள் சொல்லும் காலமா இந்த காலம், கட்டுக்கதைகள் சொல்லிட்டு நம்ம காலத்தை ஓட்டலாமா? கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டிய காலமா,
கட்டுக்கதைகள் சொல்லும் காலமா, கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டிய காலமா, செவிக்கினிய செய்திகள் கேட்கும் காலமா, இருதயத்தில் குத்தப்படும் செய்திகள் கேட்கும் காலமா? கேட்கறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு மக்கள் நினைக்கலாம். பேதுரு பிரசங்கம் பண்ணார். பேதுரு வந்து பெரிய தியாலஜியன் கிடையாது, இறையில் படிச்சவர் கிடையாது, படிக்காதவர். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. அப்போஸ்தலர் 4:13 வாசிக்கிறோம், பேதுரு படிக்காதவர். ஆனால் அப்போஸ்தலர் 2 அவர் பிரசங்கம் பண்ணார். அவர் பண்ண பிரசங்கத்தில் எவ்வளவு பேர் ஆண்டரை ஏற்றுக்கொண்டார்கள்? யூதர்கள் 3000 ஏற்றுக்கொண்டார்கள். அப்படித்தானே? இன்னைக்கு ஒரு தியாலஜியன், ஒரு பெரிய இறையியல் வல்லுநர், அவரை வச்சு அப்போஸ்தலர் 2 பேதுரு பண்ண பிரசங்கத்தை நீங்க ஆராய்ந்து சொல்லுங்கள் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் தியாலஜியன்ஸ், நவீன இறையியல் வல்லுநர்கள் அந்த பேதுரு பிரசங்கத்துல ஒண்ணுமே இல்லை அப்படிதான் சொல்லுவாங்க. சரிங்களா? அதுல என்னத்தை பெருசா பண்ணாரு அப்படின்னு இன்னைக்கு குறை சொல்வார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்று பவுல் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணதுனால 3000 ஆண்டவரை இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொண்டார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்ப யோசித்து பாருங்க, நீங்களும் நானும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நாட்களிலே ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக நம்மை ஆயத்தப்படுத்தி அவருடைய சத்தியத்தை, திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? ஆயத்தப்பட வேண்டும். பவுலின் கடைசி நாட்கள்ல, அவருடைய கடைசி ஆர்வங்கள்ல இது ஒரு ஆர்வங்க. திமோத்தேயுவே, நீ ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு. தேவ ஜனம் என்றால் உலகத்தாரில் ஒருவரா? உலகத்தாரை விட உயர்ந்தவர்களா? Are we among the crowd or should we be above the crowd? கூட்டத்துக்குள் கூட்டமா இருக்கணுமா, நம்ம கூட்டத்துக்கு மேல இருக்கணுமா? சொல்லுங்க. உலகத்துல ஒருத்தரா இருக்கணுமா, உலகத்தில் இருக்கிறவர்களோட நம்ம உயர்வா இருக்கணுமா? உயர்வா தான் இருக்கிறோம். ஏன்? தேவன் நமக்கு இந்த சத்திய வேதாமத்தை நம்மிடத்துல கொடுத்திருக்கிறார். So because of this truth we are not among the crowd, we are above the crowd. சரிங்களா? என்ன சொல்லிக்கிறார் ஆண்டவரு? நமக்கு இந்த புஸ்தகத்தை கொடுத்து நீ பிரசங்கம் பண்ணு, இந்த சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னு ஆண்டு சொல்லிக்கிறார் பவுல் மூலமாக. மார்க் 16:15 வாசிக்கிறோம்ல, நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற கட்டளை என்ன? என்ன கட்டளை? நீங்கள் உலகமெங்கு புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். பிரசங்கம் பண்ணு என்ற கட்டளை பவுல் கொடுக்கிற கட்டளை இல்ல, இயேசு கிறிஸ்து ஏற்கனவே கொடுத்திருக்கிற கட்டளை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப பவுலுடைய கடைசி ஆர்வங்கள்ல ஒரு முக்கியமான ஆர்வம் என்ன அப்படின்னா, வசனத்தை பிரசங்கம் பண்ணு. அவர் சொல்ற முத விஷயம் அதான், பிரசங்கம் பண்ணுன்ற. இரண்டாவது என்ன சொன்னார் பாருங்க, முதல்ல பார்த்தோம் preach the word, இரண்டாவது திருப்பணியை நிறைவேற்று, பெர்ஃபார்ம் யுவர் மினிஸ்ட்ரி. 2 4 வசனங்கள் 5-8 5 வசனம் பாருங்க, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. பார்த்தீங்களா? உன் ஊழியத்தை நிறைவேற்று. அதான் பார்க்கிறோம், திருப்பணியை நிறைவேற்று. திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, முதல் காரியம், முதல் ஆர்வம். ரெண்டாவது என்ன? திருப்பணியை நிறைவேற்று, உன் ஊழியத்தை நிறைவேற்று. நமக்கு எத்தனையோ பணிகள் இருக்கிறது, பள்ளிக்கூடத்து பணி, கம்பெனி பணி, நிறைய இருக்கு. ஆனால் எது முக்கியம்? திருப்பணி, அருப்பணி, ஆண்டோட ஊழியம் மிகவும் முக்கியம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, உன் ஊழியத்தை நிறைவேற்று. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். ஓகே, இந்த வசனங்களுக்கு பின்னாடி வரும். இந்த வசனம் ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, மேக் ஃபுல் ப்ரூஃப் ஆஃப் தை மினிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கு ஆங்கிலத்தில். உன் ஊழியத்தை நிறைவேற்றுனா ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், மேக் ஃபுல் ப்ரூஃப் ஆஃப் தை மினிஸ்ட்ரி. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபுல்ஃபில் வாட் எவர் காட் வாண்ட்ஸ் யூ டு டூ. ஆண்டவர் என்னெல்லாம் நீங்க செய்யணும்னு விரும்புறாரோ அதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள், அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யுங்கள் என்று
பவுல் எழுதுறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு நீங்கள் வைத்திருக்கிற ஊழியம் என்ன அப்படின்னு ஆண்டவரே நம்ம என்ன செய்யணும் கேட்கணும். ஆண்டவரே நான் என்ன ஊழியம் செய்யணும், என் ஊழியம் என்ன, அம்மாவா என் ஊழியம் என்ன, அப்பாவாக என் ஊழியம் என்ன, ஒரு வாலிபனாக என் ஊழியம் என்ன, ஒரு சிறு பிள்ளையாக என் ஊழியம் என்ன, ஒரு வயோதிபராக என் ஊழியம் என்ன, என் கம்பெனியில என் ஊழியம் என்ன, ஒரு டீச்சரா என் ஊழியம் என்ன. பள்ளியோடத்துல போய் டீச் பண்றது அது ஒர்க்கு, அது ஜாப், பேயபிள் ஜாப், அப்படித்தானே. நான் டீச் பண்றேன், அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க, அது கிடையாது, அது ரொட்டீன் ரெகுலர். பவுல் சொல்றாரு உன் ஊழியத்தை நிறைவேற்று. என்ன ஊழியம் நம்ம நிறைவேற்றுகிறோம்? தேவன் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறவைகள் எல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டும். தேவனால் நடத்தப்பட்டு செய்யப்படுகிற எந்த ஊழியமும் சிறிதானதோ அற்பமானதோ அல்ல. நமக்குன்னு ஊழியம் என்ன, அந்த ஊழியத்தை நாம் செய்யணும். பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்க. ஆண்டவரே எனக்கு என்ன ஊழியம் வச்சிருக்கீங்க, ஆண்டவரே அதை கண்டுபிடிச்சு நான் செயல்படணும்னு ஆண்டவரே நம்ம கேட்கணும். அம்மையார் எழுதுறாங்க, எலன் வைட் அம்மையார் என்ன சொல்றாங்க பாருங்க. The ministry is no place for idlers. God's servants are to make full proof of their ministry. They will not be sluggards, but as expositors of his word, they will put forth their utmost energies to be faithful. They should never cease to be learners. They are to keep their own souls alive to the sacredness of the work and to the great responsibilities of their calling, that they may at no time or place bring to God a maimed sacrifice, an offering which has cost them neither study nor prayer. The Lord has need of men of intense spiritual life. Every worker may receive an endowment of strength from on high and may go forward with faith and hope in the path where God bids him walk. நம்மளது வாசிப்பு 6 testimonies, testimonies volume 6 ல பக்கம் 412 ல எழுதுறாங்க. தமிழ்ல அப்படியே வாசிக்கலாம். ஊழியம் சோம்பேறிகளுக்கான இடம் அல்ல. எல்லாருக்கும் ஒரு ஊழியம் இருக்கு, அப்படித்தானே? Everybody has a ministry. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியம் இருக்குங்க. பிள்ளை பெற்ற தாய்க்கு பிள்ளையினிடத்துல ஊழியம் இருக்கிறது. வயதான பெற்றோரை வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வயதான பெற்றோர்களிடத்திலே ஊழியம் இருக்கிறது. ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸுக்கு உங்க ஸ்டூடெண்ட்ஸ்ட ஒரு ஊழியம் இருக்கு. உங்க கரிக்குலம் சிலபஸ் அதெல்லாம் அந்த பக்கம் வச்சிருங்க, அதெல்லாம் சொல்லல, அது நடக்கட்டும். இது போக பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஊழியம் இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம டாக்டரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், நர்ஸா இருக்கலாம், நம்முடைய பணி போக ஒரு ஊழியம் இருக்கிறது. ஊழியம் சோம்பேறிகளுக்கான இடம் அல்ல. அல்லது தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் தங்கள் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் மந்தம் பிடித்தவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க மாட்டாங்களா? மந்தம் பிடிச்சவங்க மாதிரி இருக்கிறது, அப்படி இருக்க மாட்டார்கள். மாறாக அவரது வார்த்தையை உண்மையாக எடுத்துரைப்பதற்கு தங்களது மிக உயர்ந்த ஆற்றல்களை செயல்படுத்துவார்கள். அவர்கள் கற்றுக்கொள்கிறவர்களாக இருப்பதை நிறுத்திவிடக்கூடாது. வாழ்க்கையில படிச்சுக்கிட்டே இருக்கணுமா சத்தியத்தை? ஊழியத்தின் புனிதத்திற்கும் தங்களது அழைப்பின் மாபெரும் பொறுப்புகளுக்கும் அவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை உயிரோட்ட உடையவர்களாக காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஊழியம் என்ன, அந்த ஊழியத்தின் புனிதம், நம்முடைய பொறுப்புகள் என்ன, ஆண்டவருக்கு அடுத்த பொறுப்புகள், இதை எல்லாத்திலையும் நிறைவேற்றுவதில் உயிரோட்டம் உள்ளவராக இருக்கணும். அப்படி செய்தால் ஆராய்ச்சிக்கும் ஜபத்துக்கும் கிரயம் செலுத்தாத ஒரு காணிக்கையை, முடமான ஒரு வழியை எந்த நேரத்திலும் அல்லது எந்த இடத்திலும் தேவனுக்கு கொண்டு வர மாட்டார்கள். என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு பிரசங்கம் பண்ணணும் என்றாலும் அல்லது ஒரு இயற்கை செய்தி எடுக்கணும் அப்படின்னாலும் எப்படி வருவாங்களா ஆண்டோடைய பிள்ளைகள்? நல்ல ஜெபித்து ஆராய்ச்சி செய்து ஆயத்தம் பண்ணி நல்லா படிச்சு ஒரு பூரணமான ஒரு காணிக்கையாக ஆண்டவர்கிட்ட கொண்டு வருவாங்க. விளங்குதா உங்களுக்கு?
அப்போ ஒரு ஊழியத்தை நம்ம செய்யறோம், சபையில ஒரு பிரசங்கம் பண்றோம் அல்லது ஒரு பாடம் எடுக்கிறோம் அப்படின்னா அது முடமான பலியா இருக்க. நல்ல ஆயத்தம் பண்ணி ஆண்டோட பிள்ளைகள் சத்தியத்தை தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்ற அவர்கள் வருவார்கள். தீவிரமான ஆவிக்குரிய ஜீவியம் உள்ள மனிதர்கள் கர்த்தருக்கு தேவை. எப்படிப்பட்ட மனிதர்கள்? Men of intense spiritual life. தீவிரமான ஆவிக்குரிய ஜீவியம் உள்ள மனிதர்கள் கர்த்தருக்கு தேவை. ஒவ்வொரு பணியாளரும் உன்னதத்திலிருந்து பலனை அற்குடையாக பெற்றுக்கொண்டு தேவன் அவரை அனுப்பும் பாதையில் விசுவாசம் மற்றும் நம்பிக்கையுடன் முன்னேறி செல்லலாம். அப்ப நீங்களும் நானும் ஒவ்வொரு பணியாளரும் எல்லாருமே தான், எல்லாருமே ஊழியக்காரர்கள். நம்ம என்ன செய்யணுமா? பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு, அதான் உன்னதத்திலிருந்து வரும் பலன், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு தேவன் நம்மை அனுப்புகிற பாதையில விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் முன்னேறி சென்று ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு எல்லன் வைட் மாதிரி எழுதுறாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்ப எல்லாருக்கும் ஒரு ஊழியம் நிச்சயமாக இருக்கிறது. அந்த ஊழியம் என்ன ஆண்டவரே, அது குறித்த தேவ சித்தம் என்ன என்று ஆண்டவரிடத்தில் ஜெபித்தால் தேவன் கண்டிப்பாக தெரியப்படுத்துவார். அப்படித்தானே சவுலுக்கு, புதிய ஏற்பாட்டு சவுல், சவுல் என்ற பவுல், அவருக்கு வெளிப்படுத்தியவர் நமக்கு அப்படி செய்ய மாட்டாரா? என்ன ஜோமனாரு? ஆண்டவரே நான் என்ன செய்ய, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அப்போஸ்தல 9:6 படிக்கிறோம்ல, அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். அனனியாவை அனுப்பி ஆண்டவர் பவுல்கிட்ட பேசினார். நம்ம ஊழியம் என்ன? ஆண்டவர் எப்படியாவது ஒரு வழியில நம்மகிட்ட பேசுவாருங்க. நம்ம ஊழியம் என்னன்னு ஆண்டவர் பேசுவார். இந்த கடைசி நாட்களில ஆண்டவரே என் ஊழியம் என்னன்னு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். உன் ஊழியத்தை நிறைவேற்று. அத பவுல் தீமோத்தேயுக்கும் நமக்கும் சொல்லி கொடுக்கிறார். மூத்தவர் பவுல் இளையவர் தீமோத்தேயுவை ஊழியத்திற்கு ஊக்குவிக்கிறார். பாத்தீங்களா, ஒரு மூத்த ஊழியக்காரரு அவர் வாழ்க்கை முடிய போது ஒரு இளம் ஊழியக்காரனு ஊக்கப்படுத்துகிறார். தைரியசாலி பவுல் பயங்காலி தீமோத்தேயு ஒரு பயந்தாங்கொல்லி, சரிங்களா, அவர் பயந்த சுவாம் உள்ளவன். படிக்கலாம். அந்த பயந்தாங்கொல்லியை தீமோத்தேயுவை பரலோக பணிக்கு பவுல் பக்குவப்படுத்துகிறார். உன் ஊழியத்தை நிறைவேற்றி, தீங்கு அனுபவி, மனத்தெளிவோடு இரு, சொல்றேன்ல. ஓட்டத்தை முடிக்க போகிறவர் ஓட்டத்தை ஆரம்பிக்கிறவனுக்கு திடன் அளிக்கிறார். பாத்தீங்களா, அப்போ ஒரு மூத்த ஊழியக்காரன் ஒரு இன ஊழியக்காரனை ஊக்கப்படுத்துகிறான். இன்னைக்கு திருச்சபையில நம்ம இருக்கக்கூடிய மூத்தவர்கள் என்ன செய்யணும்? அடுத்த தலைமுறையை ஆயத்தப்படுத்தணும், அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். பெரியவர்கள் சிறியவர்களை, வாலிய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும் ஊழியத்துல. அதுதான் பவுல் அங்கே செய்கிறார். பெரியமானவர்களே, ஒரு புஸ்தகம் இருக்கிறது, அந்த புஸ்தகத்துக்கு பேரை தான் காட்ஸ் ஸ்மக்லர், தேவனின் கடத்தல்காரன் என்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. யார் அந்த கடத்தல்காரன், தேவனின் கடத்தல்காரன் யார் அப்படின்னா, இங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இவர் தான் சகோதரர் ஆண்ட்ரூ. சகோதரர் ஆண்ட்ரூ யார் இவர் என்றால், ஹாலந்து நாட்டை சேர்ந்தவர். ஹாலந்து நாட்டை சேர்ந்தவர், அதாவது ஐரோப்பிய நாடுகளில் ஒரு நாடு தான் ஹாலந்து. இவருடைய குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம், சரிங்களா, ஒரு கிறிஸ்தவ குடும்பம். தன்னுடைய 17வது வயதுல அவர் என்ன செய்றார் பார்த்தீங்கன்னா, இராணுவத்தில் சேர்ந்தார், இராணுவத்தில் இணைந்தார். 1928 பிறந்தவர், 1928 பிறந்தவர். இராணுவத்தில் இணைந்தார். இரண்டாம் உலக போர் முடிஞ்சு 1945 முடியுது. 1946 அவர் என்ன செய்றாரு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவில் இராணுவத்தில் சேர்றார். அப்படி அவர் இராணுவத்தில் இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஆண்ட்ரூவுக்கு அவர் ஒரு வாலிப வயசு, ஒரு 20 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு காலில் குண்டு அடிபட்டது. அந்த போரில் குண்டு அடிபட்டு அவர் மிகவும் பாதிக்கப்படுகிறார். அந்த குண்டு அடிபட்டதுல இருந்து கால் அவர் தாங்கி தாங்கி நடக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது.
அவர் மருத்துவமனையில் இருக்கிற சமயத்துல அவருடைய பெட்டியில ஒரு அம்மா, அவங்க அம்மா இவருடைய அம்மா பைபிள் ஒன்று வச்சிருந்தாங்க. ஒரு கத்தோலிக்கு பராமரிப்பில் ஒரு கத்தோலிக்கு நர்சிங் ஹோம்ல அவர் இருக்கிறார். அங்க இருக்கிற சிஸ்டர்ஸ் சகோதரிகள் எல்லாம் இவர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப அன்பா கவனிச்சாங்க. சிரிச்ச முகத்தோட நர்சஸ் படிச்சுக்க வேண்டிய ஒரு பாடம், சிரிச்ச முகத்தோட இவங்களுக்கு இவருக்கு மற்ற எல்லா அடிபட்ட பணியாளர்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் நல்ல பராமரிப்பு கொடுத்தார்களாம். அப்போ ஒரு நர்ஸ், ஒரு அம்மா என்ன செய்யறாங்க, இந்த ஆண்ட்ரூ சகோதரர் ஆண்ட்ரூ, அவர் பேர் அதான் பிரதர் ஆண்ட்ரூ, பிரதர் ஆண்ட்ரூ தான் சொல்லுவாங்க. என்ன பண்ணாங்களா, இந்த ஒரு நர்ஸ் அம்மா இவருக்கு பராமரிப்பு செய்யும் பொழுது பெட்டிக்குள்ள இருந்த அந்த பைபிள் எடுத்து கொடுத்தாங்க. உங்க பெட்டியில ஒரு பைபிள் இருக்கு அப்படின்னு சிரிச்ச முகத்தோடு எடுத்து கொடுக்குறாங்க. இவருக்கு இந்த பைபிளை காட்டிலும் அங்க வேலை செய்யக்கூடிய அந்த நர்சஸ் எவ்வளவு அன்பா இனிமையான முகத்தோடு வேலை செய்யறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அப்போ கேட்டாரா ஒரு நர்ஸ் அம்மா பார்த்து, நீ இவ்வளவு அன்பா எங்களை பராமரிக்கிறீங்களே, இதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு உடனே அந்த நர்ஸ் சொன்னாங்களா, அந்த சகோதரி சொன்னாரா, நத்திங் பட் தி லவ் ஆஃப் கிறிஸ்ட், கிறிஸ்துவின் அன்புதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைபிள் எடுத்து கொடுத்தாங்க. இதுக்கு பதில் இந்த பைபிள் தான் இருக்கு, நீங்க பாருங்களேன் சொல்லி இந்த அம்மா பைபிளை கொடுத்துட்டு போயிட்டான். என்ன பண்றாரு, பைபிளை படிச்ச அம்மா கொடுத்த பைபிள் அப்பதான் எடுத்து படிக்கவே ஆரம்பிக்கிறார். இந்த அனுபவத்தின் வழியாக காலில் அடிபட்டு இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது அம்மா வச்சிருந்த பைபிள் பெட்டிக்குள்ள இந்த நர்ஸ் எடுத்து கொடுக்கிறது, இவங்களுடைய அன்பான கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தின அந்த பராமரிப்பு, இதெல்லாம் அவர் பைபிளை படிக்கும்படி தூண்டியது. பைபிளை படித்தார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆண்ட்ரூ ஏற்றுக்கொண்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலகட்டத்தில் 1950 இந்த மாதிரி டைம், 1950s, வாலிபர்களின் நிலை மிக பரிதாபமாக இருந்தது. பரிதாபமான நிலை வாலிபர்களுடைய நிலைமை, இது ஒரு பக்கம். குறிப்பாக கிழக்கு ஐரோப்பாவில், கம்யூனிஸ்ட் ரஷ்யாவில் கிறிஸ்தவர்கள் மீது கடுமையான சட்டங்கள், மறுபக்கம் கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் கம்யூனிஸ்ட் ரஷ்யாவில். இந்த சூழ்நிலையில இவருக்கு என்ன வாஞ்ச அப்படின்னா, இந்த ஆண்ட்ரூவுக்கு தேவனுடைய அன்பும் வசனத்தின் வல்லமையும், இந்த பயந்தாங்கொள்ளி ஆண்ட்ரூவை, இவரும் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவர், தீமோத்தேயு மாரிய பயந்த சுபாவம் உள்ளவர், இந்த ஆண்ட்ரூவை சும்மா இருக்க விடல், ஆண்டோடைய வசனமும் ஆண்டோடைய அன்பும் இந்த ஆண்ட்ரூவை சும்மா இருக்க விடவில்லை. Timid person was on fire for the Lord. இந்த பயந்தாங்கொள்ளி ஆண்ட்ரூ என்ன ஆயிட்டு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்காக அனல் உள்ளவராக, வைராக்கியம் உள்ளவராக அவர் மாறினார். என்ன செஞ்சார் தெரியுமா, பாருங்களேன் இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா, இந்த சார்ட்ல நீங்க பாருங்க, ஜஸ்ட் முந்தின ஸ்லைட் போடுங்கம்மா, ஜஸ்ட் முந்தின ஸ்லைட் போடுங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு மேப் இருக்கு. அந்த மேப்ல எந்தெந்த நாடுகள் எல்லாம் ஈஸ்டர்ன் யூரோப்பில் வருது, அதாவது ஈஸ்டர்ன் யூரோப் தான் என்ன சொல்லுவாங்கன்னா இரும்பு திரை நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்பு திரை நாடுகள்னா அங்கெல்லாம் சத்தியத்தை கொண்டு போகவே முடியாது. ரஷ்யா, உக்ரைன், போலண்ட், ரொமேனியா, செக் ரிபப்ளிக், ஹங்கேரி, பெலாரஸ், பல்கேரியா, செக்கோஸ்லாவிக்கியா, மால்டோவா, இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு திரை நாடுகள், கிறிஸ்தவர்களை கடுமையா ஒடுக்குவாங்க. அப்போ இதுல ஒரு நாட்டில இருந்து வந்தவர் தான் ஆண்ட்ரூ. தன்னை ஆண்ட்ரூக்கு ஒப்பு கொடுத்துட்டு அவர் ஜோம் பண்ணாராம், ஆண்டவரே உங்களுடைய வசனங்களை நான் படிச்சேன், ஆண்டவரே உண்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் சொந்த இரட்சகராக, இந்த வசனத்திலிருந்து என்னை வழி நடத்தும், நான் என்ன செய்யணும்னு ஆண்டவரே எனக்கு காட்டும், நான் அதை செய்வேன் அப்படின்னு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்ப அவர் மனசுல தேவன் கொடுத்த தரிசனம், உனக்கு இந்த பைபிள் கிடைச்சிச்சுல, இந்த பைபிளை நீ எல்லாருக்கும் கொண்டு போ, கம்யூனிஸ்ட் மக்கள், கம்யூனிஸ்ட் நாட்டில் இருக்கிற ஆண்டவர் அறியாத மக்களுக்கு இந்த பைபிளை நீ எடுத்துட்டு போ அப்படின்னு ஆண்டவர் உணர்த்துகிறார். என்ன பண்ணார் தெரியுமா, இரும்பு திரை நாடான ரஷ்யாவுக்குள்ள
பைபிள்களை கடத்த தீர்மானித்தான். பைபிள்களை கடத்தம் காட்ஸ் ஸ்மக்லர். அப்படி ஒரு புக் இருக்கு ஆங்கிலத்தில், வேணா சொல்ல உங்களுக்கு நான் பிடிஎஃப் அனுப்புறேன், நீங்க படிங்க. பைபிள்களை கடத்த வேண்டும் என்று தீர்மானித்தார். ஆனாலும் அவருக்கு என்ன பிரச்சனை? பயம், டிமிரிட்டி, பயப்படுவார். என்ன செய்வாராம்? பைபிள் எல்லாம் கார்ல வச்சு கொண்டு போவார். அப்படி போற வழியில செக் போஸ்ட், சோதனை சாவடிகள் இருக்குன்னா கிட்ட வரைக்கும் போயிடுவார். போயிட்டு அந்த பயத்துல திரும்ப 10 மைல்கள் பின்னாடி போயிடுவார். நான் பிடிச்சிட்டேன் என்ன ஆகும், என்ன பயங்கரமா கொடுமைப்படுத்துவாங்க கம்யூனிஸ்ட் அதிகாரிகள், பயங்கரமா கொடுமைப்படுத்துவாங்க. பயந்து போய் என்ன செய்வாராம்? 10 மைல்கள் பின்னாடியே போயிடுவாராம். பின்னாடி போயிட்டு ஏதாவது ஒரு ஹோட்டல் புக் பண்ணி ஹோட்டலில் போயிட்டு நைட் எல்லாம் ப்ரே பண்ணுவார். என்ன ப்ரே பண்ணுவார்? ஆண்டவரே எனக்கு இருக்கிற இந்த பயத்தை எடுத்து போடும். ஜெபம் இருக்கும் நைட் எல்லாம், ராத்திரி எல்லாம் ப்ரே பண்ணுவாராம். இப்படி ஜெபம் பண்ணி தான் ஆண்டவரிடத்தில் இருந்து தைரியத்தை பெற்று தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். பிரதர் ஆண்ட்ரூ போட்டு பாருங்க கூகுளில், ஆயிரக்கணக்கான வேதாகமங்களை ரஷ்யாவுக்கு கடத்தி விநியோகம் பண்ணினார். இப்படி ஒரு தொடங்கின ஊழியம் இன்னைக்கும் செயல்படுகிறது. ஓப்பன் டோர் இன்டர்நேஷனல் என்ற தலைப்பில் அந்த ஊழியத்தினுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் டோர் இன்டர்நேஷனல் என்ற பெயரில் இந்த ஊழியம் இன்னைக்கு சுமார் 20 நாடுகளில் 200க்கும் அதிகமான மிஷினரிகள் இந்த பைபிள் கொடுக்கிற ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பாத்தீங்களா? ஆண்ட்ரூ அவர் என்ன ஊழியத்தை கண்டுபிடிச்சாரு? பவுல் சொன்னாரு, உன் ஊழியத்தை நிறைவேற்று, உன் ஊழியத்தை நிறைவேற்று. அந்த ஊழியம் என்ன? ஆண்ட்ரூ கண்டுபிடிச்சிட்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம ஊழியம் என்ன? பவுலினுடைய கடைசி ஆர்வங்கள், முதல் ஆர்வம் என்ன? முதல் என்னது? திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம். இரண்டாவது, உன் ஊழியத்தை, திருப்பணியை நிறைவேற்று. மூணாவது, அதை பார்த்து முடிக்க போறோம், திருச்சபை சொந்தங்களை காத்துக்கொள். Protect your church fellowship. முதல்ல preach the word. இரண்டாவது perform your ministry. மூன்றாவது protect your church fellowship. நாலாம் அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் என்ன கான்செப்ட் அங்க பேசுறாரு பவுல்னு பாத்தீங்கன்னா, என்ன சொல்ல வர்றாருன்னா, திருச்சபை சொந்தங்களை காத்துக்கொள். வீட்டுல போய் இந்த 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்க. படிச்சு பாத்தீங்கன்னா, சுமார் 17க்கும் மேலான நபர்களை பவுல் இந்த அதிகாரத்துல குறிப்பிடுகிறார். ஒரு லிஸ்ட் எடுக்கிறீங்களா? யார் யார் பேரெல்லாம் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நேம் லிஸ்ட் எடுங்க. உங்களுக்கு நம்பரும் சொல்லிட்டேன், சுமார் 17 நபர்கள் தீமோத்தேயும் சேர்த்து. அப்ப ஒரு அதிகாரத்திலேயே 17 பெயர்கள் அப்படின்னா, ரோமன்ஸ் சாப்டர் 16, ரோமர் 16வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க, அதுல எத்தனை பெயர்கள் சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலன் நடவடிகள் மற்றும் பவுலின் நிருபங்கள் இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், சுமார் 100 நபர்களை பற்றி பவுல் குறிப்பிட்டிருப்பார். 100 பெயர்களை கண்டுபிடிக்கலாம். என்ன சொல்ல, என்ன என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஏன் இப்படி எல்லாம் பெயர்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, பாருங்களேன் சில உதாரணங்கள் பாருங்க. என்ன பாடம் படிச்சுக்கிறோம்னா, பவுல் எதையும் தன்னந்தனியாக அவர் செய்யவில்லை. அவர் தனியாக எதையுமே செய்யல, தானே செய்யாமல் அனைவரையும் இணைத்து, அனைவரோடும் இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்களே மாபெரும் மனிதர்கள். Who are the great men? தானே செய்கிறவர் அல்ல, சரிங்களா? நானே தான் செய்யணும் அப்படி அல்ல, நானே தான் இருக்கணும் அப்படி கிடையாது. தானே செய்யாமல் எல்லாரும் அனைவரையும் இணைத்து, அனைவரோடும் இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்களே மாபெரும் மனிதர்கள். என்ன செஞ்சிருக்கிறார் பாருங்க, இந்த அதிகாரத்தை அப்படி நீ கவனிச்சீங்கன்னா, சும்மா சில வசனங்கள் மாத்தணும். 4:9 சொல்றாரு, தீமோத்தேயுவே சீக்கிரம் வா அப்படின்றார், சரிங்களா? நீ சீக்கிரமா வா அப்படின்றாரு.
பதினோரா வசனத்துல லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். லூக்கா பெயரை சொல்ற, லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். அதே பதினோரா வசனம், மார்க்கு வரும்பொழுது மார்க்கு கூட்டிட்டு வா, அவன் ஊழியத்தில் எனக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். பதிமூணா வசனம், கார்ப்பு என்பவன் வசத்தில் உள்ள, பதிமூணா வசனம் பாருங்க, ரோமா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாக தோல் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. புஸ்தகங்கள், தோல் சுருள்கள் எல்லாம் எடுத்துட்டு வா. அவன் வீட்டுல ஏன் அங்கி இருக்கு, அங்கி எடுத்துட்டு வா. இந்த ரெண்டு துமத்தையும் புஸ்தகம் பவுல் எழுதின கடைசி நிருபம், ரெண்டு துமத்தையும் கடைசி நிருபம், அவர் சாவதற்கு முன்பாக எழுதின ஒரு நிருபம். தீமோத்தேயு சொல்ற, தீமோத்தேயுவே நீ சீக்கிரம் வா, என்னை பார்க்க வா, வரும்பொழுது இதெல்லாம் எடுத்துட்டு வான்ற, பேர்கள் எல்லாம் சொல்ற. என்ன பாருங்க, கண்ணானாகிய அலெக்சாண்டர் காப்பர் ஸ்மித், அதாவது கொல்லம் பற்ற வேலை செய்யக்கூடிய அலெக்சாண்டர், அவர் ஒரு விசுவாசி. அவன் எனக்கு வெகு தீமை செய்தான் சொல்றாரு பதினாலாம் வசனத்துல. அவன் எனக்கு வெகு தீமை, நிறைய தீமைகள் செய்தான், கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பார். அதையும் சொல்றார், யாரெல்லாம் ஆதரவா இருந்தாங்க, யாரெல்லாம் எதிர்ப்பா இருந்தார்கள், எல்லாரையும் சொல்றார். பிரிஸ்கில்லால் ஆக்கில்லா கணவன் மனைவி, அவர்களுக்கு என் வாழ்த்துதலை சொல்லு, பத்தொன்பதாம் வசனம். இருபதாம் வசனம் பாருங்க, த்ரோப்பீம், த்ரோப்பீம் ப்ராஃபிமஸ் அப்படின்னு ஒருத்தர், அவர் ஒரு விசுவாசி. த்ரோப்பீமுவை மிலேத்துவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். த்ரோப்பீமு என்ற ஒரு விசுவாசி, நான் வரும்பொழுது மிலேத்து என்ற இடத்துல அவனை வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். பாத்தீங்களா எவ்வளவு ஆட்களை சுட்டி காட்டுகிறேன், நிறைய பேர்கள் நான் சொல்லல, சில உதாரணங்கள் தான். இவையெல்லாம் சில உதாரணங்கள். இப்ப யோசித்து பாருங்களேன், பவுல் இவ்வளவு பேர்களை எழுதுறாரு, தன்னுடைய ஜபங்களில இப்படி எல்லாருக்காகவும் அவர் ஜபம் பண்ணியிருப்பாரா? ஜபம் பண்ணியிருப்பாரா? பண்ணிருக்க மாட்டாரா? பண்ணியிருப்பார். நீங்க அவருடைய நிருபங்கள் எல்லாம் படிச்சு பாருங்க, உங்களுக்காக என் ஜபங்களில் இடைவிடாமல் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், பவுல் தான் சொல்லியிருக்கிறார். அவர் அப்படி ஜபிக்கிறவர், அப்படியெல்லாம் அவர் ஜபம் பண்ணியிருப்பார். கடிதத்தில் எழுதுகிறவர் அவங்களுக்கு கண்டிப்பா ஜபம் பண்ணியிருப்பார். திருச்சபையார் எல்லாருடைய பெயர்களும் எனக்கு தெரியுமா? நமக்கு வர கேள்வி, சர்ச்சில் இருக்கிற எல்லார் பெயர்களும் எனக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்றீங்களா? பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறீங்களா? எல்லாரது பெயர்களையும் சொல்லி ஜபிக்கிறோமா? Do we pray for all the church members individually by telling all the names? ஒவ்வொருத்தருக்காக சொல்லி சொல்லி ஜெபம் பண்றோமா? எப்படி ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே, ஆண்டவரே சபையை ஆசீர்வதியும், முடிஞ்சு போச்சு. ஆண்டவரே சபையை ஆசீர்வதியும், ஒரே வரியில் ஜெபத்தை முடிஞ்சு ஜெபம், அவ்வளவுதான். அப்படித்தானே இருக்கு. பவுல் எப்படி எழுதினாரு? தீமோ தெய்வ எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லு அப்படின்னு எழுதினாரு. பேர் எல்லாம் எழுதுறாரு பாருங்க, பதினேழு பெயர்கள் இரண்டு தீமோ தேயின அதிகாரத்தில். திருச்சபையின் உறவுகள், திருச்சபையின் விசுவாசிகளை உறவுகளாக சொந்தங்களாக பாவித்தவர் பவுல். பவுல் தன் தனிமையை உணர்ந்தார், சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையில் இருந்து அவர் எழுதின கடைசி நிருபம் இரண்டு தீமோத்தேயும் தன் தனிமையை உணர்ந்தார். ஐக்கியத்துக்காக உடன் ஊழியர்களை அவர் அழைக்கிறார். தீமோத்தேயுவே என்னை பார்க்கவா, லூக்கா என் கூட இருக்கிறான், மார்க்குவே கூட்டிட்டு வா. புரியுதுங்களா? திருச்சபையினுடைய விசுவாசிகளை, ஊழியக்காரர்களை உறவுகளாக சொந்தங்களாக பார்க்க வேண்டும் அப்படின்னு பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவருடைய கடைசி ஆர்வங்கள், திருச்சபை சொந்தங்களை காத்துக்கொள் சொல்றாரு பாருங்க. 4:21 என்ன எழுதுறாரு பாருங்க, மழைக்காலத்துக்கு முன்னமே வந்துவிடு, மாரி காலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு. தீமோத்தேயுவே மழை காலத்துக்கு முன்னாடி சீக்கிரம் வந்துரு அப்படின்றார். ஏன்? மழை காலத்துல கப்பல் பிரயாணம் பண்ண முடியாது. அந்த காலத்துல எல்லாம் கப்பல் தான், கப்பல்ல வர முடியாது, பயங்கரமா புயல்கள் வீச ஆரம்பிச்சிடும், நீ பத்திரமா வர முடியாது, கப்பல் சேதம் உண்டாகும். அதனால நீ சீக்கிரம் வந்துரு,
என் நிலைமை என்ன ஆகுமோ தெரியாது, என்னை பார்க்கறதுக்கு சீக்கிரம் வா அப்படின்ற. சபையாருக்கிடையே அந்த ஐக்கிய ஏக்கம் இருக்க வேண்டும். பாத்தீங்களா, பவுலுக்கு அந்த ஏக்கம் இருந்துச்சுல்ல, ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கணும், சந்திக்கணும், அவங்களோட ஜபிக்கணும், விசுவாசிகள் பக்கத்துல வந்து இருக்கணும், என்னை வந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு அவருக்கு அந்த ஏக்கம் இருந்துச்சு. நிறைய பேர் பாருங்க, சர்ச் தொடங்குன பேர் தான் வருவாங்க, சர்ச் முடியறதுக்குள்ள ஓடி போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா, சர்ச் தொடங்குற பேர் வருவாங்க, சர்ச் முடிஞ்சவொன்னே போக மாட்டாங்க, முடியறதுக்குள்ளே ஆமையன் போறவர்கள் ஓடி போயிடுவாங்க. ஏன்னு கேட்டா, எதுக்குங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு யாரும் என்னத்தைய சொல்லுவாங்க, நான் என்னத்தையா சொல்லுவேன், ஏன் வாய்ச்சுமா இருக்காது அப்படின்ட்டு சொல்றவங்களா இருக்கிறாங்க. அதனால ஆமையன் போடுறதுக்குள்ளேயே, ஆசீர்வாத ஜபம் கேட்கறதுக்குள்ளேயே, ஐயா அங்க இருப்பார் கால வசல்ல, எப்படி ஐக்கியம் வரும் சபையில? பவுலுக்கு இருந்த அந்த ஐக்கிய இயக்கம் வெளிப்படுகிறதா? 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்துல, அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பவுல், ஓகே, இந்த வசனம் படிச்சோம், அதுல சில பேர்கள் பாருங்க, மாரி காலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு, ஐபூலுவும் புதையஞ்சும் லீனுவும் கலவுதியாலும் மற்ற எல்லா சகோதரரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நேம் அடிக்கிட்டே இருக்கிறார் ஆவியானவர், அந்த பெயர்களை கூட எழுத வச்சிருக்கிறார். நமக்கு ஒரு பாடம் சொல்லித்தர, விசுவாசியே உன்னுடைய சபையில இருக்கிற விசுவாசிகள் பேர்லாம் உனக்கு தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் சொல்லி சொல்லி நீ ஜெபம் பண்றியா அப்படின்னு ஆண்டு கேட்கிற. வயதான காலத்துல கைதியாக சிறைச்சாலையில பவுல் சுய பரிதாபத்தோடு சுற்றியும் வரவில்லை, சுருண்டும் கிடக்கவில்லை. சுய பரிதாபத்தோட, ஐயோ ஆண்டவரே நான் ஜெயில இருக்கிறேனே, என்ன எப்படி தள்ளிட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னா ஒரு சுய பரிதாபம், செல்ஃப் பிட்டி, நோ செல்ஃப் பிட்டி, சுய பரிதாபமே கிடையாது, அதுக்கெல்லாம் அடிமை கிடையாது. பவுல் சுய பரிதாபத்தோடு சுற்றியும் வரவில்லை, அவர் சுருண்டும் கிடக்கவில்லை, சுறுசுறுப்பாக சுவிசேஷ பணியை எழுத்து மூலமாக செய்தான். அப்படிதானே, அங்கே உட்கார்ந்து எழுதுன சிறைச்சாலை நிருபங்கள், பிரிசன் லெட்டர்ஸ், 5 நிருபங்கள் சொல்லுவாங்க, 5 நிருபங்கள், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், பிலமோன், 2 தீமோத்தேயு, 5 நிருபங்கள் ஜெயில உட்காந்து எழுதினார். பாத்தீங்களா, பவுல் ஒரு சுறுசுறுப்பான ஊழியக்காரன். அதனாலதான் அம்மையார் சொல்றாங்க, தி மினிஸ்ட்ரி இஸ் நாட் அ பிளேஸ் ஃபார் ஐட்லர்ஸ், ஊழியம் என்பது சோம்பேறிகளுக்கான இடம் கிடையாது. ஆண்டுடைய சபையில் இருக்கிற நீங்களும் நானும் சோம்பேறிகளா இருக்க கூடாது. வாழை பிள்ளைகள், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், யோசித்து பாருங்க, சுறுசுறுப்பா இருக்கிறமா ஆண்டுடைய காரியங்கள்ல? அதான் பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கடைசியாக நம்ம பார்க்கிற 3 கடைசி ஆர்வங்கள் என்னென்ன? முதல்ல என்ன பார்த்தோம், திருவசனத்தை பிரசங்கம் பண்ண, பிரீச் தி வேர்ட். ரெண்டாவது என்ன, திருப்பணியை நிறைவேற்று, பெர்ஃபார்ம் யுவர் மினிஸ்ட்ரி. மூன்றாவது என்ன, திருச்சபை சொந்தங்களை காத்துக்கொள், ப்ரொடெக்ட் யுவர் சர்ச் ஃபெல்லோஷிப். உபதேசிப்பதில் அதான் முதல் ஆர்வம் பவுல் சொன்னது. ரெண்டாவது ஊழியத்தில், ஆளுக்கு ஒரு ஊழியம் இருக்கு ஊழியத்தில். மூணாவது உறவுகளை காத்துக்கொள்வதில் பவுல் நமக்கு நல்ல முன்மாதிரியை வைத்திருக்கிறார். அவரது கடைசி ஆர்வங்கள், அவருக்கு கடைசி வரை இருந்த ஆர்வங்கள், புதிய காலங்களில் வாழும் நமது ஆர்வங்களாகவும் மாறட்டும். நம்ம ஆண்டவரை ஜெபிக்கணும், ஆண்டவரே பவுலுக்கு இருந்த அந்த ஆர்வங்கள், கடைசி வரை இருந்த ஆர்வங்கள், தீமோத்தேயுவுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஆர்வங்கள் என்னுடைய ஆர்வங்களாகவும் மாறட்டும். ஆண்டவரே திருவசனத்தை நான் பிரசங்கம் பண்ணணும், திருப்பணியை நிறைவேற்ற வேண்டும், திருச்சபை ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். தொடர்ந்து இந்த 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தை ஜபத்தோடு கருத்தாக படிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.